இறை இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அருமை குட்டி சுட்டி பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் மார்க் நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 33 முதல் 37 முடிய தியானிப்போம். இந்த பகுதியில் யார் மிக பெரியவர் என்ற கேள்விக்கு இயேசு மொழிந்த வார்த்தைகளை குறித்து பார்க்க போகிறோம். இயேசுவும் அவருடைய சீடர்களும் கப்பர்நாகமுக்கு வந்து வீட்டில் சேர்ந்தனர். அப்போது இயேசு தமது சீடர்களிடம், நீங்கள் வழியிலே என்ன பேசிக்கொண்டு வந்தீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். வழியில் தங்களுக்குள் யார் பெரியவன் என்று வாதிட்டுக் கொண்டிருந்தார்கள். இயேசு உட்கார்ந்து அவர்களிடம், உங்களில் ஒருவன் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் தாழ்மை உடையவனாகவும் எல்லாருக்கும் பணிவிடை செய்கிறவனாகவும் இருக்க வேண்டும் என்றார். பின்னர் அவர் ஒரு குழந்தையை தன்னுடைய கைகளினால் அணைத்து கொண்டு, என்னுடைய பெயரால் இந்த குழந்தைகளில் ஒன்றை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பியவராகிய என் தந்தையையும் ஏற்றுக்கொள்ளுகிறான் என்றார். ஜெபிப்போமாக. அன்பு தந்தையே இறைவா, எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து பணித்தபடி குழந்தை மனதோடு பணிவுடன் உம்மை சேவிக்க அருள் புரியும், ஆசீர்வதியும். ஆமேன். இதை பார்த்த அனைவருக்கும் நன்றி. கடவுள் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.